வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினஸ். நம்ம ஒரு ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய இன்றைக்கி ரெண்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு டீயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 ரூபா வித்துட்ருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த 1 ரூபாய் ஸ்டாக்கை கண்டிப்பாக பை பண்ணோம் அப்படின்னா நம்ம கை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணால் பை பண்ணலாம். இன்றைக்கி தேவைனா ஒரு 100 ஸ்டாக் பார்க்கமா பை பண்ணலாம், நாளைக்கு தேவைன்னா கூட ஒரு 100 ஸ்டாக் பை பண்ணலாம். ஒரு 100 ரூபாய் நம்ம பாக்கெட் மணி பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா நம்ம செலவு பண்ணால் கூட 20 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நம்ம 20 ஸ்டாக்கை பை பண்ணலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்மளால் புக் பண்ண முடியும். நம்ம எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரே டைம் ஸ்டோக்கில் நம்ம செல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த ஒரு நாலேஜும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎல் இன்ஃப்ரா 1 ரூபாய் 50 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3% ஒரு நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜிடிஎல் இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் தேவை, அதாவது டெலிகம்யூனிகேஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனிங்க. நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபெல் டவுனில் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் கேப்டைஸ், இவங்களுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்குது, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக அவங்க ப்ரோட்ஃபோலியோ ஏற்றிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஸ்டாக்கு. உங்களோட மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்துக்கலாம். வால்யூம் பார்த்தீங்கன்னா 1893 கோடி, நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்டைஸ் இருக்காங்க. உங்களோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 7,19,45,36. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்டைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பீட்டா வெளியே பார்த்தீங்கன்னா 0.23. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50யை தழுவி ட்ரேட் ஆகாமல் இவங்க ஓன் இம்பாக்டை வச்சு தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 1 ரூபாய் 50 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பாருங்கள் 10 ரூபாய். ஸோ நாளைக்கு முன்னே ஒரு டிவிடெண்டோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்மளால் புக் பண்ண முடியும். உங்களோட டிடிஎம் ஏனிங் பர் ஷேர் அலகேட்டில் இல்லை, பி ரேஷியோ அலகேட்டில் இல்லை. செக்டார் பி பார்த்தீங்கன்னா 29.32, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1.25. இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெல்லாம் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு பையபிள் தான். 52 வீக் ஹை பாருங்கள் 4 ரூபாய் 5 பைசா, 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 0.65, 65 பைசா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு டவுன் டென் போக மாட்டான். நான் ஒரு 4 ஆர் 5 இயராக இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் போயிட்டாலும் எகைன் அவங்க ஒரு அப்பர் சைடு தான் போகிறாங்க. ஸோ இப்போ என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கண்டிப்பாக எடுங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1-3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட 2.30 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா விசேஷ் இன்ஃபோடெக். 1 ரூபாய் 5 பைசாவில் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஐடி செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க் அண்ட் நெட்ஒர்க்கிங் செக்டர் ஸ்டாக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக ஐடி செக்டர் ஸ்டாக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஸ்டாக்குக்கு அந்தளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது, நல்ல ஒரு ஹை வால்யூம், மார்க்கெட் கேப்டைஸ், ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். உங்களோட ஃபண்டமெல்லாம் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 396 கோடி, வால்யூம் பார்த்தீங்கன்னா 4,17,54,942. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் கேப்டைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட பீட்டா வேல்யூ 1.56. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை தழுவி ட்ரேட் ஆனாலும் உங்கள் ஓன் இஸ் ஒன் இம்பாக்ட் வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபாய், ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஃப்ளாட் வேலையில் இருக்காங்க. பி ரேஷியோ அழகில் இல்லை. செக்டார் பி பார்த்தீங்கன்னா 33.06. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பாருங்கள், ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தாங்க, 1.17 உங்களோட புக் வேல்யூ இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்கு. கண்டிப்பாக அந்த ஸ்டாக் 1 ரூபாய் 5 பைசாவில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. உங்களோட 52 ஹை பாருங்கள் 1 ரூபாய் 75 பைசா, 52 லோ பாருங்கள் 0.05 பைசாலேருந்து 1 ரூபாய் 75 பைசா வரைக்கும் போயிருக்காங்க. இந்த ஸ்டாக் எகைன் ஒரு கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதாவது இன்வெஸ்ட் அவங்க ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணுவாங்க. ஏன் நம்மளாக இருந்தாலுமே அதை தான் பண்ணுவோம், அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. எகைன் மேலே போகிறதுக்கு இந்த சான்சஸ்க்கு நிறையா சான்ஸ் இருக்குது இந்த பங்குக்கு. இந்த பங்கை பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ் இன்ஃபோடெக்கை நான் 1-3 மந்த் ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக 1 ரூபாய் 60 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டாக்கெல்லாம் ரெண்டு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணால் கூட. பட் இந்த ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் வித்துட்டு வெளில வந்துடுங்க. ரொம்ப ஒரு லாங் டைமுக்கு நீங்கள் லாலி பண்ண வேணாம் இந்த ஸ்டாக்லாம்.